Taste the daily. சென்னையை அடுத்த வடபெரும்பாக்கத்தில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. மழை நின்று 24 மணி நேரம் ஆன பிறகும் வெள்ளம் வடியாமல் வாகன ஓட்டிகளும் மக்களும் இயல்பு வாழ்க்கையை துளைத்து நிற்கின்றனர். களத்தில் இருந்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். பருவமழையானது நின்று 24 மணி நேரத்திற்கு மேலே ஆகிறது. இன்னும் கூட இந்த வடபெரும்பாக்கம் சாலைகள் முழுவதுமாக, குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக, தனியார் நிறுவனங்கள் முழுவதுமாக வெள்ளக்காடு போல சூழ்ந்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய நிற்கக்கூடிய பகுதி ஏரியோ குளமோ குட்டையோ அல்ல, மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை குடியிருப்பு பகுதிகள், பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இயங்கி வரக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகள் தான் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை இருக்கிறது. இந்த தண்ணீரிலே சாலை எங்கே இருக்கிறது, பள்ளம் எங்கே இருக்கிறது, மழை வெள்ளம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை இயக்க முடியாமல் கீழே விழுவதும் அடிபடுவதும், வாகனங்களை இயக்க முடியாமல் நடு சாலையிலே நின்று விடுவதும், இப்படி பல்வேறு சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தண்ணீர் கேனோடு முதியவர் ஒருவர் சைக்கிளில் சென்று தனது வேலையை செய்துவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கீழே விழுந்து செல்போனை எல்லாம் இந்த மழை வெள்ளத்திலே அவர் பறிகொடுத்திருக்கிறார். அவர் பெயர் ஜெயகோபால் என்று தெரிவித்திருக்கிறார். சார், என்ன மாதிரி துயரத்துக்கு ஆட்பட்டிருக்கீங்க? 3 வருஷமா இந்த பக்கம் வந்துருந்தாங்கிறோம். இதே இடத்துல தண்ணி இப்போ இந்த கால்வா கட்டியும் இப்படி தான் இருக்கு. இதே மாதிரி தான் ஊந்து வாரியும் தான் போயின்னுக்குறோம். என்ன இப்போ நீங்கள் ஏதோ விழுந்துட்டீங்க? ஆமாம் ஐயா, போன கீழே விழுந்துச்சு, பள்ளம் எதுவும் தெரியாமல் கீழே விழுந்தோம். இப்போ இவ்வளோ வயசில் நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க, இவ்வளோ துன்பங்கள், எங்கள் சாலை எப்படி இருக்குது, லாரியெல்லாம் வரும்போது வெள்ளம் அதிகமாக இருக்குது, எப்படி சைக்கிளில் ஓட்டுறீங்க? அப்போ ஓட்டுறதில்ல, தள்ளியும் தான் போகிறோம். தள்ளியும் போகும்போது அப்படியும் பள்ளம் தெரியாமல் தான் கீழே ஊந்து வாரி போகிறோம். என்ன பண்ணுறது? குறிப்பாக இந்த இருசக்கர வாகனத்தில் சைக்கிளில் செல்லுகிற பொழுது ஓட்ட முடியாமல் தள்ளி சென்றாலும் கூட பல்வேறு துயரங்களுக்கு ஆட்படுவதாக அவர் தெரிவிக்கிறார். மனோகர்லால் நாம்தேவ் என்பவர் நம்மோடு இணைகிறார். இருசக்கர வாகனத்தில் அவர் இயக்க முடியாமல் அவரும் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். சார், என்ன மாதிரி பிரச்சனைக்கு ஆட்பட்டிருக்கீங்க? என்னென்ன இப்போ துயரமாக இருக்கு உங்களுக்கு? சார், என்ன சார் இது, ஒரு சின்ன மழையில அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தண்ணி பெஞ்சது, கவர்மெண்ட் என்ன பண்ணனும் ஒன்றும் தெரிய மாட்டேது. அடுத்தது என்ன மழை பருவது அந்த டைமில் என்ன ஆகும்னு தெரியலையே. போகும்போது வரும்போது தண்ணி வண்டி ஓட்டுற ஆள் ஃபாஸ்ட் ஓட்டின்னு போனால் நம்ம மேலே தண்ணி படுது. அது தண்ணி காவை தண்ணியோ அந்த தண்ணியவோ அது வேறு உடம்பு சிலமாயிரமா, அது வேறு இங்கிருந்த பாலம் மேடம் பழம் மேடம்னு எங்கன்னா வண்டி ஊந்தோன்னே ஆளை திருப்பி நிற்கவே முடியாது. அந்த வடவர பக்கம் போனான்னா அது இடுப்பு வரையும், அதில் பாம்பு இருக்கும், அதில் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதில் கடிச்சிச்சின்னா அதில் ஆஸ்பத்திரி பேர் போகணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன மழையிலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு கவர்மெண்ட் என்ன பண்ண பார்த்தேன்னு தெரியல சார். அதோ போக போக நான் 2020 இங்கிருந்து அந்த வழியில் போதே வரேன். நான் வருஷம் இதே தொல்லையாக தான் இருக்கும் சார். என்னன்னு தெரியல சார். கவர்மெண்ட்டுனா என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் சரி பண்ணுங்கள், மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பண்ணுறதுன்னு பண்ணலாம் இல்லைன்னு இப்போ போனால் கூட ஆள், அப்படி போகும்போது ஒரு லாரிக்காரர் கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக போனான்னா ஃபுல்லாக உடம்பு ஈரமாக ஆயிடுச்சு. அங்கே கோயில் பக்கத்தில் நிறைய கொஞ்சம் இதாக இருக்குது, பாம்பு சின்ன சின்ன பாம்பு இருக்குது, பூச்செல்லாம் வருது. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். கேட்குறீங்கன்னா கேட்குறது சார், அது அவங்களே புரிஞ்சுக்கணும்ல சார். அது ஒரு சின்ன மழையில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பெரிய மழை ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியலையே சார். சொல்லுங்கள் சார், இந்த சிறிய மழைக்கே இவ்வளவுப்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு துயர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மழையில் ஏராளமான பாம்பு விஷப்பூச்சிகள் இருக்கிறது, அது கடித்துவிட்டால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு அவலநிலைக்கு இருப்பதாக மனோகர் நாம்தேவ் தெரிவித்திருக்கிறார். தற்போது தமிழ்ச்செல்வன் என்பவர் நம்மோடு அந்த குழந்தையோடு அவர் செல்லுகிறார். என்ன மாதிரி சிரமத்துக்கு ஆட்பட்டிருக்கீங்க சார்? என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? சிறு மழை தான் பெய்திருக்கிறது, இன்னும் பெருமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இன்னும் எப்படிப்பட்ட துயரங்கள் ஏற்படும்? என்னுடைய வீடு வந்து வடபெரும்பாக்கம், வடபெரும்பாக்கம் விளாங்கட பக்கம் சென்றம்பாக்கம் இந்த பக்கம் கிராண்ட் லைன் இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த ரோடு தான் வந்து எக்ஸிஸ்ட்டு. நாங்கள் இப்போது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம், ஏதாவது ஒரு வாங்குறதுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்க போனாலும் நாங்கள் இந்த பக்கம் மாதவரம் அருணகர் சைடு போனால் இதை தாண்டி தான் நாங்கள் போகணும் நாங்கள். ஆனால் இந்த பக்கம் 2 நாள் பெஞ்ச மழையிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ரோடு இருக்குது. இதுக்கும் மேலே மழை வந்ததுன்னா இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆகிடும். இதுக்கப்புறம் நாங்கள் சுற்றிக்கிட்டு ரெட்டில்ஸ் பக்கம் தாண்டிட்டு போயிட்டு தான் வரணும், போனோம் வரணும். ஒரு எமர்ஜென்சினா ஒரு ஆம்புலன்ஸ் கூட போகிறதுக்கு வர முடியாது. அந்த நிலமில் இருக்குது இந்த ரோடு. இந்த ரோடை வந்து இது வரைக்கும் இப்போ இல்லை, நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு முன்னாடி முன்னோர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களும் அதே கஷ்டத்தை
அனுபவிச்சாங்க, எங்களுடைய அப்பா அம்மாவும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, இப்ப நாங்களும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், இதுக்கப்புறம் எங்களுடைய குழந்தைங்களும் அதே கஷ்டத்தை இந்த ரோட்ல அனுபவிச்சுதான் இருக்கும் போல, இதுக்கு ஒரு முடிவே இல்ல போல இருக்கு. இதுக்கு முடிவு என்னன்றது எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. இப்ப இந்த மழைநீர் வடிகால் பண்றதுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுன்னு சொல்லி இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மழையினுடைய வெள்ளம் வந்து தீர்ந்த பாடல மக்களுடைய கஷ்டங்கள் வந்து துயரமா தான் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? மழைநீர் வடிகால்னு சொல்லிட்டு பலாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு கஷ்டப்பட்டு போட்டாங்க. ஆனா அதுல இருக்கிற மண்ணு, அதுல இருக்கிற அந்த இரும்பு, அதுக்கான வேலை செஞ்சாங்க. அந்த பொருளுங்களை தான் திருடுறாங்களே தவிர மற்றபடி அதுக்கான வேலையை வந்து எதுவும் செஞ்சு மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எதுவும் காண்ற மாதிரி ஒன்றும் தெரியல அதுல சுத்தமா. குறிப்பாக இந்த பல்லு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் ஒரு மருத்துவமனைக்கு செல்லக்கூட முடியாத ஒரு துயர நிலைக்கு ஆட்பட்டிருப்பதாகவும், இந்த மழை வெள்ளத்திலே ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத ஒரு துயரத்தில் இருப்பதாகவும், இங்கு மழைநீர் வடிகால் பணிகள் முற்றிலுமாக செய்ததாக கூறுவதெல்லாம் முழுக்க முழுக்க வடிகட்ட பொய்யாகவே அந்த மக்கள் பார்க்கிறார்கள். எப்படியாவது இந்த சாலையில் தேங்கக்கூடிய தண்ணீரையாவது அவர்கள் சரி செய்து கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் பெருமழைக்கு நாங்கள் இங்கு வாழ்வதா அல்லது அனைத்தையும் விட்டுவிட்டு செல்வதா என்கிற ஒரு துயரத்தில் தான் தற்போது இருப்பதாக அவர்கள் வேதனையோடு கூறுவதை பார்க்க முடிகிறது. உமேஷ்.